வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலின் வேட்புமனு தாக்கல் நிறைவு. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று தொடக்கம். தேர்தலில் போட்டியிட 4500 மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல். திங்கட்கிழமை வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியீடு. ஊர்ந்து செல்ல நான் என்ன பல்லியா பாம்பா? ஊர்ந்து சென்று முதல்வர் பதவி வாங்கியதாக கூறிய மு க ஸ்டாலினுக்கு எடப்பாடி கேள்வி. கூலி தொழிலாளர்களுக்கு 50% மானியத்தில் கடன் வழங்கப்படும். தமிழ் மாநில காங்கிரசின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. அமமுக பற்றி கேட்டால் சப்பன் அடிப்பேன். செய்தியாளர்களிடம் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசம். கட்சியை நிர்வகிக்கவே ஆள் வைத்திருக்கும் நீங்கள் தமிழகத்தை எப்படி நிர்வகிப்பீர்கள்? ஸ்டாலினிடம் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பாஜகவினர் தவிர மற்ற அனைவரின் வீடுகளிலும் வருமான வரி சோதனை நடைபெறுகிறது. மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் குற்றச்சாட்டு. தமிழகத்தை மேலும் வெற்றி நடை போட வைக்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி அமைப்பார். அரவக்குறிச்சி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பேட்டி. எங்கள் ஓட்டு இரட்டை இலைக்கே. அரியர் மாணவர்களின் வித்தியாசமான செயல் இணையத்தில் வைரல். பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் எஸ்பி அளித்த புகார். சிறப்பு டிஜிபியை சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவு. பொய்கள் கூறுவதற்கு நான் மோடி அல்ல, வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என அசாம் மக்களுக்கு ராகுல் காந்தி உறுதி. ஆணாதிக்க கருத்துக்களை நீதிபதிகள் தவிர்க்க வேண்டும், உச்சநீதிமன்றம் அறிவுரை. மகாராஷ்டிராவை மிரட்டும் கொரோனா. மார்ச் 31 வரை தியேட்டர்கள் தனியார் அலுவலகங்கள் 50% இயங்க மாநில அரசு உத்தரவு. இன்று முதல் தென் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர். இந்திய அணி வீரர்களின் பட்டியலை வெளியிட்டது பிசிசிஐ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.